ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு முக்கியமான ஒரு விருந்து தான் பார்க்க போகிறோம். என்ன விருந்துனா காடை கறி குழம்பு. யார் செய்ய போகிறோம், என்னென்ன செய்கிறாங்கங்கிறத வீடியோட சேர்ந்து பார்ப்போம். ஒன்றா சேர்ந்துருக்காங்க, எல்லாரோடையும் சேர்ந்து இந்த கறி விருந்து எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து காடை கறி வாங்கியாச்சு, வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் செய்வோம். கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்த கறி எவ்வளவோ கிருமிகளோடு இருக்கும். அதை மஞ்சள்தூள்லாம் போட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் விஜயகுமாருங்கிறது ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு வரதை நம்ம பொறுமையாக பார்ப்போம். அதுக்கு தேவையான காய் காடை கறி குழம்புக்கு தேவையான பச்சை மிளகா இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம அதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா தூள், இந்தமாரி இஞ்சி பேஸ்ட்டு இது எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். போக நம்ம வீடியோவில் இன்னும் இதை எப்படி செய்யறோங்கிறத பார்ப்போம். அடுத்தது அதுக்கு தேவையான பச்சை மிளகாயும் தக்காளியும் கட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சின்ன சின்ன பீஸஸாக போட்டு சின்ன சின்ன பீஸஸாக போட்டால் அது கறியை நல்லா வெங்காயம் கட் பண்ணியிருக்கு. வெங்காயம் கட் பண்ணியிருக்கு, அதுக்குள்ளே பச்சை மிளகா, தக்காளி, பட்டை, கிராம்பு, சிக்கன் மசாலா. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு அதாவது நாலு கல் வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கடாயை வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடாக சூடாகிட்டே இருக்கும்போது அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். அந்த எண்ணெய்க்கு எஃபெக்ட் நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வானம் சூடாகி அந்த எண்ணெய் சூடாகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருவா. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் நம்ம வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம அதில் என்ன பண்ணிக்கோனா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்குவோம். அதில் வந்து நல்லா புழிஞ்சு விட்டு அதில் இந்த தக்காளியை நம்ம கட் பண்ண தக்காளியை போட்டு அதில் கறியை போடுறோம். கறியை போட்டு அதுக்கு மேலே மஞ்சத்தூள், நல்ல வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா இதை எல்லாமே போட்டு நம்ம நல்ல ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறோம். ஏன்னா அதை நல்லா செரிமானம் கொடுக்கும். அதனால் வந்து அந்த டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அதாவது ரெடிமேடாக வைக்கிற கடையில் வைக்கிறது தான் வாங்கிட்டு வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி ஊற்றலாம் ஆகணும். நல்லா கொதி வந்துட்டுக்கு, இந்த கொதி முடிச்சோடனே இறக்கிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கிறீங்க.